சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பாடம் கற்றுருப்பீங்க. என்னென்னா நிறைய பேர் வந்து 80, 82, 85 நிறையா பேர் பேசும்போது சொல்லுவாங்க. இன்னும் நிறையா பேர் வந்து 95, 92 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ரெண்டு பேர்ட்டையும் ஃபீட்பேக் கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் இத்தனை பேர்கிட்ட பேசுனதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏன் 80, 85 இருக்கீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் விடுறனால தான் அந்த 80 to 85 ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க. அதனால தான் ஜெயிக்கிறதுக்கு அங்கிட்ட ஒரு 10 questions, 15 questions பத்தாமையே போகுது. சரி, ஒரு 10 questions தானே ஏற்றணும், நம்ம ஜிகேல ஏற்றிடுவோம், கரண்ட் அஃபேர்ஸ்னால் அங்கே கஷ்டம், புரியுது உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 20 அடிச்சிடுறீங்க. அப்போ தமிழில் இங்கே 15 questions, 20 questions விட்டுட்டிங்கன்னா அது பெரிய ட்ராபேக் ஆயிடுது. அதை சரி பண்ணோம்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், நல்லா டக்கு டக்குன்னு கேட்டுக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது புரியும். அது நான் சொல்கிறது நீங்கள் நல்ல மைண்டில் இன்றைக்கி ஏற்றிக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் டூவில் நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்த பின்னாடி மறக்காமல் இதே வீடியோ கிளையோ அல்லது என்னுடைய நம்பருக்கோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, நான் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணேன், நான் 98 போட்டேன் சார், கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அதை செஞ்சு நான் போட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஆழ்வார்கள் இருக்குன்னு வச்சுக்காங்க, இதை ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம், ஒரு ஜாலியாக நீங்கள் பாருங்கள். இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பொய் சொல்லாரா நீ நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லுவோம், மொதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொதல் பொய் தான் வரும், மொதல் பொய் தான் வரும், செகண்டு பூதம் வரும், செகண்டு பூதம். பூதம் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் எந்த சினிமா வேணால் பாருங்கள், பூதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்கும். இப்போ ஒரு சின்ன பையன் இருப்பா, அவங்க கூட அந்த பூதம் இருக்கும். நீங்கள் அந்த பிரபுதவ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி பையன் கூட பூதம் இருக்கும், அது எல்லா திரைப்படத்தில் வர்றது தான். அப்போ பூதம்னா ரெண்டாவது. அடுத்து பேயாழ்வார், மூணு பேயாழ்வார், மூணு. அப்போ ஃபஸ்ட்டு பொய், பூதம், பேய், இந்த மூணு நமக்கு பிரச்சனையே இல்லை, ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இது இருக்குது, மறக்க மாட்டோம், ரைட்டா? அப்போ ஸ்கூல் புக்கில் இந்த மூணு, குலசேர ஆழ்வார், அப்புறம் ஆண்டாள் பற்றி தான் க்ளீனாக இருக்கும், மிச்சதெல்லாம் இருக்காது, ரைட்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாருங்கள், திருமலைசை ஆழ்வார். இந்த திருமலைசை ஆழ்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை எப்படி ஆக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழிசை இருக்காங்கல்ல, இந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம கேரக்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே கேரக்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டே போடலைனா கூட எக்ஸாம் வரல சூப்பராக அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. இந்த கொஸ்டின் ஆப்ஷனே பார்க்க மாட்டீங்க, எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லை. தமிழிசை இருக்காங்கல்ல, தமிழிசையை பொறுத்தளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் எல்லா பக்கமும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போனாங்க, ஒரு சந்து கூட விடலை. 4 சக்கர வாகனத்தில் கூட சந்து சந்தாக ஓட்டு கேட்க போனாங்க, அது உங்களுக்கு தெரியும், அப்படி ஆக வச்சுக்காங்க. அப்போ திருமலிசை என்ன ஒன்றும் தமிழிசை அந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஷார்ட்கட்டுக்காக ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 4 சக்கர வாகனம் தான் அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டு கேட்குற அப்படியே கற்பனைக்கு நேரம் போயிருப்பீங்க. ஓட்டு கேட்குறது ஒரு சந்தை விட மாட்டாங்க, சந்து சந்தாக போய் அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அப்போ என்னென்னா 4ஆம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம், இந்த வார்த்தை வேறு எங்கேயுமே வராது, ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சந்த விருத்தம் வேறு, திருவிருத்தம் வேறு. அப்போ சந்து அப்படிங்கிறதுக்கு அதனால தான் அதை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நம்மாழ்வார், நம்மாழ்வார்னால் உங்கள் அப்பாவை நினச்சிக்காங்க, அப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா தான் நம்மளை ஆள்றவர். இன்றைக்கி இதை நீங்கள் யாவும் வச்சுருந்தேன்னு இந்த உடல் டிஎன்பிசியில் குரூப் 4 கேட்ட கொஸ்டின் திருவிருத்தம் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செகண்ட் இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள், அடடா இப்படி நினச்சிருந்தா அது கரெக்டாக அடிச்சிருக்கலாமே, நீங்கள் எவ்வளோ மனப்படம் பண்ணாலும் நம்மளை ஆள்றவர், நம்ம வீட்டில் நம்மளை ஆள்றவர் தான் நம்ம அப்பா, ரைட்டா? நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் மாதிரி, நம்ம அப்பா தான் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி, ரைட்டா? பெரியவர், அவர் தான் பெரியவர், அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் வாய் திறந்து சொன்னால் தான் வீட்லேயே நடக்கும். இப்போ ஒரு சம்மதம் கேட்கணும், மேரேஜுக்கு சம்மதம் கேட்கணும், உங்கள் அப்பா வாய் திறந்தால் தான் சம்மதம் நடக்கும், புரியுது உங்களுக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும், உங்கள் அப்பாவோட சம்மதம் கண்டிப்பாக வேணும், அப்போ அவருடைய விருப்பப்படி தான் வீட்டில் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ திருவிருத்தம்னா எங்கள் அப்பா தான் நம்மாழ்வார், எங்கள் அப்பா தான் எங்களை ஆள்றவர், எங்கள் அப்பா தாங்க, அவர் விருப்பப்படி தாங்க எல்லாமே நடக்கும், அவர் வாய் திறந்தால் தாங்க எதுவுமே சம்மதம் நடக்கும், அவர் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி எங்கள் வீட்டில் ஆசிரியர் மாதிரி ஆசிரியராகவே இருக்காருன்னு வச்சுக்காங்க. பெரிய ஆளுங்க எங்கள் அப்பா தாங்க, பெரிய திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி. இந்த பெரியங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வரும், பெரிய திருமொழின்னு வரும், பெரிய திருவந்தாதின்னு வரும். எங்கள் அப்பா பெரிய திருவந்தாதிங்க, அவ்வளோதான், எங்கள் அப்பா ஒரு பெரிய திருவந்தாதி. இந்த யாவும் இருந்தாலே போதும், அங்கே கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டீங்க. அப்போ பாருங்கள், 5 பேர் முடிஞ்சு வச்சு. ஸோ தமிழிசை யாவை வச்சுட்டிங்க, உங்கள் அப்பா யாவை வச்சுட்டிங்க. இந்த குலசேர ஆழ்வார்லாம் ரொம்ப ஈஸி. எப்பா நீ என்னப்பா குளம், நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் குளம் அப்படின்னுவாங்க. நீ என்னப்பா குளம், நாங்களாம் பெருமாள் சாமி கும்பிட்றோம், பெருமாள் குளம். நீ என்னப்பா குளம், நாங்கள் கருப்பு சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி ஆளாளுக்கு சாமி இந்த குலதெய்வம் கோயிலில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் குலசேகர ஆழ்வார், நாங்கள் பெருமாள் குளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், குலசேகர ஆழ்வார்னா பெருமாள் திருமொழி. அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார்,
தொண்டரடி பொடி. இந்த பொடி பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலை பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. திருமலைங்கிறது திருப்பதிக்கு நீங்கள் போக வேணாம், மலைன்னு மட்டும் அவ வச்சுக்காங்க. இப்போ மலங்காட்டுக்குள்ளே பொடி பசங்க அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்தா நீங்கள் என்ன வேணாடா ஸ்கூலுக்கு போக மாட்டியாடா, போடா போய் படுறா ஒழுங்காக படுறான்னு சொல்லி போக சொல்ல மாட்டோமா? அப்போ அந்த தொண்டரடி அப்படின்னா ஒரு அடியை போட்டு பொடி ஆழ்வார், சின்ன பசங்க பொடி பசங்க ஸ்கூலுக்கு போங்கப்பா, பள்ளி அழிச்சு திருமலை மலைகளில் சுற்றுறவங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாருங்கள் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ரொம்ப ஈஸி தான், ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய பல் வச்சுருப்பார். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பால்கோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பிச்சு பல்ல கடிச்சு அவங்க ஆண்டாளுக்கு வந்து கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆக வச்சுக்காங்கவே. அவருக்கு பெரியாழ்வாருக்கு ஒரு பெரிய பல் இருக்கும். இது நான் ஒய்ஃப் என் ஒய்ஃபுக்கு சொல்லும்போது ஒரு சாஃப்ட்வேர் சொன்னேன், ஒருவேளை பெரியாழ்வாருக்கு பெரிய பல் இருந்து அதுக்கு தான் அந்த அம்மா ஆண்டாளம் பயந்துட்டு எப்போ நான் கோயிலுக்குள்ளேயே போயிடுறேன்னு போயிட்டாங்கன்னு சொன்னேன், ஏய் சாமிப்பா அப்படி சொல்லாத கண்ணை குத்திரும் அப்படின்னு. ஏய் ஷார்ட்கட்டுக்கு தானப்பா நம்ம சாமி தானப்பா விடுப்பா சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் அந்த கண்டென்ட் அப்படி எடுத்துக்கிறதா. அப்போ பெரிய பல் இருக்கும், அப்புறம் பெரியாழ்வார் நல்ல மனுஷன், பெரியாழ்வார் திருமூலினே ஒரு பேரை வச்சுருக்காரு, ரைட்டு. அப்போ பெரிய பல் இருந்தால் அவர் தான் பெரியாழ்வார், ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஆண்டாள் நமக்கு தெரியும், திருப்பாவை ஆண்டாள், நாச்சியார் திருமொழினாலும் ஆண்டாள் தான். என் நாச்சியார்னா உங்களுக்கு ஜோதியாக வரும். அப்போ இங்கே ஆண்டாள் கோயிலுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு யாவை வச்சுட்டு வேலை ஈஸி தான். புது ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்து திருப்பநாள்வார். நீங்கள் திருப்பதிக்கு போனால் இப்போ என் சகலை சொல்லுவார், அண்ணே திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட போனதில்லை, திருப்பதிக்கு போயிட்டு வாங்கண்ணே உங்களுக்கு ஒரு திருப்பம் உண்டாகும் அப்படின்வார். அப்படியா இந்த போய்க்கலாம்ப்பா போய்க்கலாம்ப்பா, ஏன்னே திருப்பதிக்கு போகாட்டி கூட போகிறோண்ணே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகு கோயிலுக்காக போயிட்டு வாங்கண்ணே ஒரு திருப்பம் உண்டாகணும் அப்பல. சரியா போய்க்கலாம் போய்க்கலாம் நேரம் இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்போ திருப்பம் உண்டாகணும் அப்படின்னா திருப்பதிகம் திருப்பதிகம் பாருங்கள், திருப்பநாள்வார் மதுரை கவி ஆழ்வார். மதுரைக்கு போனாலும் திருப்பம் உண்டாகும், பன்னெண்டில் பாருங்கள், மதுரைக்கு போனாலும் திருப்பம் உண்டாகும். நீங்கள் திருப்பநாள்வார்னா திருப்பதிக்கு போனாலும் ஒரு திருப்பம் உண்டாகும், அவ்வளோதான். இந்த ரெண்டு பேர் சேமாக வராங்க. அடுத்து திருமங்கை ஆழ்வார். இந்த ஷார்ட்கட்டை கேட்டு தான் நீங்கள் அஜித் ரசிகர் யாராக இருந்தால் என்னை கோச்சுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக திருமங்கை ஆழ்வார்னா, நீங்கள் காதல் கோட்டையில் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பாட்டு கூட நல்லாயிருக்கும், நலம் நலமறியாவல், எனக்கு படிக்க தெரியாது பட் அந்த பாட்டு, ரைட்டா. அந்த பாட்டில் என்னென்னா, இவங்க லெட்டர் எழுதுவாங்களாம் அவங்க லெட்டர் எழுதுவாங்களாம், அவர் ஒவ்வொரு ஏரியாவாக தாண்டி 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 வந்து கடைசியில் ஜங்ஷனுக்கு வந்துடுவாங்க, அதுதான் கிளைமேக்ஸு. ஜங்ஷனுக்கு வந்தோடனே அது இருக்குல்ல அந்த டைரக்டர், நான் யோசிச்சுட்டே இருப்பேன், மஞ்சள் கலர் சேலையாக பாளையத்தம்மன் சாமி மாதிரி ஓடி வருவாங்க, வேறு ஏதாவது நல்ல கலர் சேரீ கூட கட்டியிருந்துருக்கலாம், மஞ்சள் கலர் கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா மங்கை ஆழ்வார் யார், நம்ம தேவயானியை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்காங்கவே, மேலே வந்து திருமலைசை ஆழ்வாரில் நம்ம நினச்சோம் தமிழிசை அக்காவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இங்கே மங்கை ஆழ்வாருக்கு மங்கை நாடகம் அந்த மாதிரி பார்க்குறீங்கல்ல, தேவயானியை ஞாபகம் வச்சுக்காங்க, அவ்வளோதான். அப்போ சிறிய திருமடல் பெரிய திருமடல் திரு அவர் ஒவ்வொரு ஏரியாவை தாண்டி தாண்டி அப்படியே வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து சந்திச்சிடறாரு தேவயானியை. அந்த குறுந்தாண்டகம், அடுத்து நெடுந்தாண்டகம் அப்படின்னு வந்து கூற்று இருக்கைன்னா எப்படி சார், இந்த பாருங்கள் ஷார்ட்கட்டு. அவங்க ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, இந்த அவங்க போமா உள்ளே போய் உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை பிடிச்சி ஜன்னல் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அப்போ கூற்று இருக்கைன்னு வந்துடுது. அந்த பெரிய திருமொழினா இவங்க கடைசியில் அவங்க என்னென்ன டீ கொட்டிருமா, உடனே கண்டுபிடிச்சி சூர்யா அப்படின்னு ஓடி வருவாங்க. வந்தோன்னே திரு திருன்னு ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னடா அப்படின்னு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திருமொழி பெரிய திருமொழி, பெரிய திருவந்தாதினா நம்மாழ்வார், பெரிய திருமொழினா இங்கே ரெண்டு பேர் திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம டிவியில் பார்க்குறேன்ப்பா சீக்கிரம் படத்தை முடியப்பா, நீங்கள் எப்போ சந்திப்பீங்கன்னு நாங்கள் இப்போ தவதாயப்பட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான் திருமங்கை ஆழ்வார்னா எல்லாம் முடிஞ்சு. அதில் அந்த படத்தில் இருக்கிற அந்த நீங்கள் கடைசியில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாருங்கவேன், அந்த ஓடி வருவாங்க பாருங்கள் அந்த ஹீரோயின் ஒரு ஸ்டெப்பு, பயங்கர காமெடியாக இருக்கும். ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஜாலிக்காக தான் சொன்னேன். இப்போ சொல்லுங்கள் இதில் என்னங்க உங்களுக்கு இது ஏதாவது மறப்பீங்களா, நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மூணு ஆழ்வார் ஈஸி தான், திருப்பதிக்கு போவீங்களா மதுரைக்கு போவீங்களா, எங்கே போனாலும் உங்களுக்கு திருப்பம் உண்டாகும், அவ்வளோதானே. பெரிய ஆழ்வார்னா நான் பெரிய பல்லு வச்சுருப்பார், நீங்கள் பால்கோவா பாக்கெட்டை போய் வாங்கிட்டுனா கடிச்சு அவரே கொடுத்துருவார், இருந்தப்பா சாப்பிடுப்பான்ருவார். ஆண்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, திருப்பநாள்வாரும் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே இப்போ எதுவுமே உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு அஞ்சு க்வெஸ்சன் போட்டு விட்றேன், நீங்கள் அந்த அஞ்சு க்வெஸ்சனுக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க கரெக்டாக அடிப்பீங்க பாருங்கள். அவ்வளோதான், அதாவது இப்போ சொல்கிறேன், தமிழில் வந்து ஏன் நம்ம வந்து மார்க் வந்து கம்மியாகிறோம்னா, பொதுவாக எல்லோரும் சொல்கிறதான் ரொம்ப நல்லா தெரியும் சார், ஆனால் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அது காரணம்னா அந்த வார்த்தையை நல்லா ரீட் பண்ணாது, தமிழ் ஸ்கூல் புக்கில் வார்த்தைகளை நல்லா ரீட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுறது எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணணும். ஒரு நூல்வெளி படிக்கிறீங்கன்னா முத நாலு வரியை படிச்சுட்டு கீழே கடைசியில் ஒரு வரி இருக்கும், அந்த வரியை கூட நல்லா மைல்டாக நல்லா வாசிக்க பழகணும் முத. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் 100 அங்கே அடிக்க முடியும் அப்படின்னு கிடையாது.
டெஸ்ட்டு போடுறது வந்து உங்களுக்கு வந்து சேஃப் தான். அதை தாண்டி ஒவ்வொரு கேரக்டரையும் உங்கள் வீட்டாளுக, உங்கள் மாமா, பெரியப்பா, சித்தப்பா, இப்போ மாப்போ சிவஞானம் இருக்காருன்னு வச்சுக்காங்கவேன். மாப்போ சிவஞானம்னா தமிழா துள்ளி எழு, கண்டிப்பாக உங்கள் ஏ உங்கள் வீட்டில் யாராவது எப்போ வந்தாலும் யாராவது மாமா சித்தப்பா இருக்கும், எப்போ பார்த்தாலும் துள்ளி ஏ என்னடா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு துள்ளி எழுந்துக்கிட்டே இருப்பார். இல்லை சிவனை யாவை வச்சுக்கலாம், அவர் துள்ளி எழுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் வைஸ் தான் நீங்கள் யாவை வச்சுக்கினா நீங்கள் ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி தான் நிறையா பேர் தப்பு பண்ணிட்டீங்க அவங்க. அதே மாதிரி இலக்கணத்துக்கு மட்டும்தான் நல்ல ப்ராக்டிஸே வேணும். ஏன்னா என்னதான் ரூல் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு போனோம்னா அங்கே ஈஸியாக அடிச்சிடலாம். பட் இலக்கிய முரணடைக்கு இருக்கிற கேரக்டர் என்ன, ஒரு 100 புலவர்கள் இருப்பாங்களா, அந்த 100 புலவர்களுக்கும் அதுக்காக 100 சொந்தக்காரங்களை யோசிக்க சொல்ல, ரொம்ப ஈஸியானவங்க ஒன்று இருப்பாங்க, அது அதுக்குன்னு ஒரு குட்டி குட்டி கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷனை பார்க்காம அடிச்சிருவீங்க. அதே மாதிரி புத்தகத்தில் இருக்கிறது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, புத்தகத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறீங்கல்ல, அண்டர்லைன் பண்ணுறீங்கல்ல, ஹைலைட் பண்ணும்போது எது எந்த பாயிண்ட், ஒரு புத்தகத்தில் நீங்கள் 100 தகவல்களில் 20 தகவல் எப்பயுமே மறக்கும், அப்படி மறக்கக்கூடிய தகவலை ரெட் கலரில் கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க. அப்போனா தான் ரிவிஷன் விடும்போது அதை நல்லா ஒரு முறை பார்த்துட்டு போவீங்க. தெரிஞ்சதையே பார்த்துட்டு போகிறதுக்கு பேர் ரிவிஷன் இல்லை, தெரியாததை திரும்ப யாவப்படுத்துறதுக்கு பேர் தான் ரிவிஷன். நல்லா புரியுதா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை மார்க் போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்டு கான்செப்டில், இப்போ ஒன்றும் பெரிஞ்சத்திறனாரை பற்றி படிக்கிறீங்கன்னா வேற எங்கேயா பெரிஞ்சத்திறனார் இருக்காரான்னு நீங்கள் தேட வேண்டியதில், நாங்களே PDFலாம் கொடுக்குறோம்ல, லிங்க்டு பேஸ் பண்ணி இது இங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்கே இருக்குன்னு ஏன் கொடுக்குறோம், அதை பார்த்து ரைட் ஒரு 8 அங்கனக்குள்ளே போய் படிச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு ஒரு நாலேஜ். இங்கே நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நான் கூடுதலாக ஒன்று கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே சீக்கிரம் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை முதல் இருக்கிறத கற்றுக்குருவோம் அண்ணன் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னா TNBC உங்களை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவோம். ஒரு விஷயம் கூடுதலாக கற்றுக்குருவோம் என்னவா 4 பாயிண்ட் சேர்த்துருக்க போது பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம்னு ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அவ்வளோதான்டா, கேட்டால் அடிச்சு போலாம்டா விட்றா அப்படி. ஏன்னா அப்படி அக்யூரேட்டாக கொஸ்டின் வரும், அழகாக இந்த கூடுதலாக படித்தோம் ஈஸியாகணும். அப்போ அங்கே படிக்கும்போதும் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சு அப்படி படிக்கிறதுல அந்த ஸ்டைலை நீங்கள் வளர்த்துக்கணும். லிங்க்டு இப்போ பெரிஞ்சித்தரனார்னு இங்கே நூல்வெளி இருக்குனா, சிஸ்த்தில் இருக்கணும், ஒரு 8th பெரிஞ்சித்தரனார் இருக்காருனா அங்கே இருக்கிற பாயிண்ட்டை இங்கே ஒரு தடவை அந்த புக்குக்குள்ளேயே எழுதணும். அந்த ஓரமாக எழுதுறதுல எக்ஸாம் ஹாலில் யாவ் வரும், ஹைலைட் பண்ணுறது யாவ் வரும், புக்கோட பிக்சர்ஸ் யாவ் வரும். ஏன் புக்கில் படிக்க சொல்கிறோம்னா அந்த இமேஜ், அந்த புக்ஸு, அந்த வார்த்தை எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக உங்களுக்கு நல்ல யாவும் வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து எழுந்தது துகள் ஏற்றன மார்பு அப்படின்னு சொல்லி வரும். எழுந்தது துகள்னாலே உங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு பாடம் உங்களுக்கு யாவும் வந்துருச்சு டக்குன்னு பாருங்கவேன். எழுந்தது துகள் ஏற்றன மார்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே கழித்தொகை அந்த ஜல்லிக்கட்டுங்கிற பாடம் அந்த ஓரமாக கீழே ஓரமாக பாக்ஸில் ஒரு ஓரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாவும் வரும். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நான் ஆரம்பத்திலே இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் இதை கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறனால ப்ரோஜனம் ஆகாது. இந்த 3 மாதம் இருக்குது தமிழில் நீங்கள் ஜெயிக்காமல் 97 போடாமல் நீங்கள் எவ்வளோ அங்கே கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம வெளியே இன்னும் வேடிக்கை பார்க்குற சூழல் தான் வருது. அந்த சூழலில் மாற்றுவான். எத்தனையோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பீங்க, எத்தனையோ கம்யூனிட்டி போஸ்ட் பார்ப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ண மாதிரி நிற்கிறாங்கன்னா அவங்க பேக்கெண்டில் போய் போய் பாருங்கள், தமிழில் ஸ்கோர் கேளுங்க, சூப்பர் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் தமிழை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்மாக அந்த இடத்துக்கு சீக்கிரம் போக முடியும், உறுதியாக போக முடியும். இந்த இடம் விடவே கூடாதுங்கிற வெறித்தனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அட்வைஸ் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்டை வச்சு இப்போ நான் கொடுத்துல, இந்த ஷார்ட்கட்டை வச்சு இப்போ நான் ஒரு 5 கொஸ்டின் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்றேன், நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த திருமங்கை ஆழ்வார் தேவயானியை மட்டும் மறந்துடாதீங்க, செம்ம ஷார்ட்கட் ரைட்டாம்ப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.